வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன்சால் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் உங்களுடைய வலையொலிகளாக பரிந்துரைத்து கொண்டிருக்கின்ற பெரிய மனதிற்கு எங்களுடைய நன்றிகள். இன்றைய காணொலியில் ஒரு முக்கியமான தகவலை மையப்படுத்தி நாம் பயணிப்பது இன்றைய சூழலுக்கு அது சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஐநா மன்றத்தின் அமர்வில் என்ன விடயங்கள் பேசப்பட போகிறது என்பது எதிர்பார்ப்பாக இருந்தது. பெரும்பாலான தமிழ்ச் சொந்தங்கள் ஐநா மன்றத்தை விடிவுகோலின் திறவாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே ஐநா மன்றத்தில் என்ன எடுத்து வைக்கப் போகிறார்கள் என்கின்ற கேள்விக்கணைகள் ஒவ்வொருவருடைய விழிகளிலும் இருந்து கொண்டிருந்தது. ஐநா மன்றத்தின் அமர்வு ஆரம்பித்த சில மணித்துளிகளில் ஐநா மன்றத்தின் பாதுகாப்பு ஆணையர் பல கருத்துக்களை இலங்கைக்கு எதிராக அடுக்கடுக்காக வைத்து கொண்டே வந்தார். முதன் முதலாக இந்த அமர்வில் அவர்கள் வாய்மொழியாகத்தான் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். எனவே ஐநா மன்றத்தின் பாதுகாப்பு ஆணையர் என்ன கருத்துக்களை வைக்கிறார் என்கின்ற அந்த தேடல் ஒரு அதிகபட்சமாகவே இருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தை அப்பாவி மக்கள் மீது திட்டமிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் இதுவரை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். காணாமல் போனவர்களை குறித்து கண்டுபிடிப்பதற்காக அலுவலகம் அமைத்ததாக சொன்னவர்கள் அதன் குறித்து தெளிவான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற தெளிவுகளும் இப்பொழுது நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. மனித மீறல்கள், போர்க்குற்றங்கள் போன்றவற்றை தொடர்ந்து இலங்கையை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பொறுப்பு கூறல் விடயத்திலும் இலங்கை ஆட்சியாளர்கள் தவறுகளையே செய்து கொண்டிருந்தார்கள். அதுபோல குற்றவாளிகளை நிரபராதிகளாக விடுதலை செய்தார்கள். அவர்களுக்கு பதவிகளும் கொடுக்கப்பட்டது. எனவே சர்வதேச நாடுகள் இந்த விடயங்களில் கவனம் செலுத்தி இலங்கையின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான விடயங்களில் அதிதீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் அந்த கருத்தை வைத்திருந்தார். இது தமிழ்ச் சொந்தங்களுக்கு சற்று மயிலிறகால் மனதை வருடியது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகிறது. ஐநா மன்றம் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் இந்த நகர்வில் வாய்மொழி அறிக்கையாகத்தான் அது செயல்படுத்த முடியும். அடுத்த நகர்வில் அது எழுத்து மூலம் செயல்படுத்தப்பட்டு அதற்கு அடுத்த நகர்வில்தான் அது விவாதங்களுக்கு எடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்திற்கான வலு சேர்க்கக்கூடிய விடயங்கள் அதிலே உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் என்ன கோணத்தில் பயணிக்கிறார்கள் என்பதற்கு இத்தாலியாவிற்கு சென்றிருக்கின்ற ராஜபக்சே அவர்களுக்கு சிங்களர்களே எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியை காட்டினார்கள் என்ற செய்தி வருகிறது. இதுவரை ராஜபக்சே அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் தமிழர்கள் எதிர்ப்புகளை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சிங்களர்களே எதிர்ப்புகளை பதிவிடுகிறார்கள் என்றால் ஆட்சியாளர்கள் எந்த கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய தொடங்கி இருக்கின்றது. இந்த சூழலில் பல நகர்வுகளை, உலகத்தை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பல நகர்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் அரசாட்சி, ஆட்சி, அதிகாரம், பதவி இவைகளை மையப்படுத்தி தான் பயணங்களை வரையறுக்கின்றன. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் தங்களுடைய போராட்டத்தை வலுவெடுக்க செய்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்ட சீன அரசாங்கம் இப்பொழுது தாலிபான்கள் அமெரிக்காவின் விமானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற அந்த காட்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எனவே காட்சிகள் மாறுகின்றன. அதுபோல தாலிபான்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபட்ட முல்லா பாதர் துணை பிரதமராக இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் நியமிக்கப்பட்டிருக்கின்றவர் தற்பொழுது உயிருடன் இல்லை, அவரை கொலை செய்து விட்டார்கள் தாலிபான்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுதும் அந்த நகர்வுகளின் அடிப்படைக்குள் ஒரு பதவி வெறி போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த பதவி வெறி போராட்டம்தான் மனிதர்களை மிருகங்களாக மாற்றுகிறது என்பது ஒரு களமாக இருந்தாலும் பொதுமக்களை முட்டாளாக பறைசாற்றுவதும் ஒரு சிலரின் சுயநல பதவி ஆசைதான்.
இங்கு இலங்கை ஆட்சியாளர்களை நாம் எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய கணக்கீடுகள் பதவியின் மீது இருக்கிறது என்பது ஒரு கணமாக இருந்தால் கூட, ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய குடும்பத்தை மையப்படுத்திதான் இலங்கையின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அதுபோல ஆட்சி அதிகாரங்கள் அனைத்துமே ஜனாதிபதி கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதை தங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக அல்லது வழிகோலாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் வைப்பதுதான் அங்கு சட்டமாகிவிட்டது, அவர்கள் சொல்வதுதான் வேதமாகிவிட்டது. ஆனால் அத்தனையுமே மக்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய செயல்களையே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுதுள்ள களம் காட்டுகிறது. இதனால்தான் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் எதிர்ப்புகளை பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள். நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நகர்வுகள் இலங்கைக்கு பெரிய அழிவை தரும் என்கின்ற ரீதியிலே அவர்கள் கருத்துக்களை வைத்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது பல நாடுகளிலிருந்து பேசப்படுகின்ற செய்தி அல்லது பல ஊடகங்கள் எடுத்து வைக்கின்ற செய்தி அல்லது பல அறிவியல் வல்லுநர்கள் எடுத்து வைக்கின்ற செய்தி இலங்கை பொருளாதார விடயத்திலும் மற்றும் பல நெருக்கடிகளுக்குள்ளும் சிக்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்கள் அதை மூடி மறைப்பதில் அவர்கள் தங்களை நல்லவர்களாக காட்டுகின்ற விடயங்களில்தான் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உணவு பஞ்சம் வராது என்று அவர்கள் அரிசி இருப்பின் கையிருப்பை காட்டுகிறார்கள். ஆனால் அந்த அரிசி கையிருப்பு இவர்கள் குறிப்பிடுகின்றது போல இலங்கையில் ஒரு மாதமோ இரண்டு மாதங்களையோ தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிற்குத்தான் இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது களங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றன. எனவே இப்பொழுது நகர்கின்ற நகர்வுகளின் அடிப்படைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் செய்கின்ற அனைத்து நகர்வுகளும் தங்களை மையப்படுத்தி தங்களை பிரபலப்படுத்துவதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஐநா மன்றம் வைக்கின்ற எதிர்ப்புகளையோ அல்லது பிற நாடுகள் வைக்கின்ற எதிர்ப்புகளையோ அவர்கள் கவனத்தில் கொள்வதற்கு இல்லை என்கின்ற ரீதியில்தான் இப்பொழுது கருத்துகள் வைக்கப்படுகின்றன. இதை இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டார்கள். எனவேதான் சிங்களர்கள் புரிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தாலியாவிற்கு ராஜபக்சே அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் எதிர்ப்புகளை பதிவிட்டார்கள். தற்பொழுது ஐநா மன்றம் வைத்திருக்கின்ற அந்த அனைத்து அழுத்தங்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் என்ன பதிலை சொல்லப் போகிறார்கள் என்கின்ற கேள்விக்கணைகள் இருக்கின்றன. அதற்கான களங்களை அவர்கள் உருவாக்க தொடங்கியிருந்தாலும் அந்த களங்கள் அவர்களுக்கான வெற்றியை தருமா என்கின்ற கேள்விக்கணைகள் எழாமல் இல்லை. தற்பொழுது தமிழ் சார்பு இயக்கங்களை தங்கள் வசப்படுத்துவதில் ஆட்சியாளர்கள் தீவிர கவனம் செலுத்தி கொண்டு இருந்தால் கூட ஐநா மன்றத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற பல கடிதங்கள், சமூக ஆர்வலர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழுத்தங்கள், மனித உரிமை கண்காணிப்பாளன் கொடுத்திருக்கின்ற அழுத்தங்கள், இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ராஜபக்சே ஆட்சிக்கு பெரிய சிக்கலை ஐநா மன்றம் உருவாக்கும் என்பதைத்தான் ஐநாவின் முதல் பதிவு காட்டுகிறது. தொடர்ச்சியாக காத்திருப்போம். இன்னும் பல பதிவுகள் நமக்கு உகந்தவைகளாகவே வரும். நன்றியுடன் உங்கள் இன்பா.